வணக்க நேயர்களே, இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக இன்றும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. புதியதொரு வாரம் பிறந்திருக்கின்றது, அதேபோல் புதியொரு நாள் பிறந்திருக்கின்றது. இந்த வாரமும் இந்த நாளும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமானதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பறவைகளானது அதிகளவில் சிக்குவது தங்களுடைய கால்களால், அதே போல் மனிதன் அதிகளவில் சிக்குவது தங்களுடைய நாவினால். எனவே ஒவ்வொருவரும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை இங்கே கூறிக்கொள்கின்றேன். வளமை போன்றே இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோட் அனுசரணையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஈழநாடு, உதயன், பலமுறை மற்றும் யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வாறு காணப்படுகின்றது. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க சித்தார்த்தன் தலைமையேற்க முன்வர வேண்டும், கட்சி பிரதிநிதிகள் மத்தியில் மாவை பகிரங்க அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகின்றது ஐநா என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய உதய பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக. வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தமிழர் பகுதிகளில் இராணுவ ஆட்சி கொந்தளிக்கின்றது எதிர்கட்சி என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. அதேபோல் இன்றைய யாழ் திறக்குள் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஒமிக்ரான் திரிவால் இலங்கையும் ஆபத்தில், அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்து என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது யாழ் திறக்குறள் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம், அதன் பிரதான செய்தியை விரிவாக பார்க்கலாம். தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க சித்தார்த்தன் தலைமையேற்க முன்வர வேண்டும், கட்சி பிரதிநிதிகள் மத்தியில் மாவை பகிரங்க அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தலைமைகளின் ஒற்றுமை முயற்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தான சித்தார்த்தன் தலைமை தாங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சோ சேனாதிராசா அழைப்பு விடுத்துள்ளார். இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சிவாஜிலிங்கம், தமிழர் சமூக ஜனநாயக கட்சி செயலாளர் ஸ்ரீதரன், இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் என பல அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய கூட்டத்திலேயே அவர் இந்த அழைப்பை விடுத்தார். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின், அதாவது புலட்டின் பொதுச் செயலாளர் கானா சதானந்தன் ஆனந்தி அண்ணர் அவரினுடைய நினைவேந்தல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலுடைய சரஸ்வதி மண்டபத்தில் இடம்பெற்றது. அங்கு உரையாற்றிய மாவை சேனாதிராஜா மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் இன்று மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றில் இன்றுமில்லாதவாறு நெருக்கடி மிக்க காலமாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. இங்கு பேசிய எல்லோருடைய பேச்சுக்களும் நாங்கள் இன்னும் சரியான இடத்துக்கு வந்திருக்கவில்லை என்பதையும், தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பாக சரியான கோட்டில் பயணிக்கவில்லை என்பதையும் மிக தெளிவாக கோடிட்டு காட்டின. இதற்கு நானும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த இனத்துக்காக மிக நீண்ட காலமாக உழைத்தவன் என்ற ரீதியில், மிகப்பெரிய பாரம்பரியமுடைய கட்சி ஒன்றின் தலைவன் என்ற ரீதியிலும் நானும் அதற்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கின்றேன். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்றுபட்ட தரப்பாக, ஒற்றுமைப்பட்ட தரப்பாக நாங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்ற விடயம் இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாகவே பேசப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த விடயம் இன்னும் கைகூடவில்லை. ஆனால் இதற்காக நாங்கள் அதை கைவிட்டு விட முடியாது. இதை கைகூட வைக்கின்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவே கருதுகின்றோம். அன்றைய நாட்களில், அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியின் தமிழினத்தின் தந்தை செல்வாவின் தளபதியாக, தலைவர் அமிர்தலிங்கத்தின் தளபதியாக இங்கே இருக்கின்ற சித்தார்த்தனின் தந்தையார் தர்மலிங்கம் அந்த நாட்களில் செயல்பட்டதை எண்ணி பார்க்கின்றேன். கட்சியிலோ அல்லது கட்சிக்கு உள்ளேயோ ஒரு பிரச்சனை வருகின்றது என்றாலும் சரி, கட்சிக்கு வெளியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றாலும் சரி, முதலில் சமாதானம் பேசுகிற ஒரு தூதராக இருந்தவர் தர்மலிங்கம் தான். அன்றைக்கு பெரிய தலைவர்களோடு விவாதிக்கும் விடயங்களை அவர்களோடு விவாதித்துவிட்டு அதை இளைஞர்களான எங்களோடு அன்றைய நாட்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாங்கள் கேள்விகளை எழுப்பும் போது மிகவும் கவனமாக அதை உண்மையாக எங்களுக்கு அவர் விளக்கமளித்து இருப்பதை நான் இன்றைக்கு நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான கால சூழலில் அவரின் வழித்தோன்றலான சித்தார்த்தன் தமிழ் தேசிய இனத்தின் நன்மை கருதி சிதறி போயிருக்கக்கூடிய தமிழர் தரப்புகளை ஒன்றிணைக்க தலைமை தாங்க வேண்டும். சகல தமிழ் தரப்புகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருப்பதாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு விடயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்தி எல்லோரோடும்
நட்போடு பழகக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய சித்தார்த்தன் ஒற்றுமை முயற்சியை தலைமை தாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் அவரிடம் மிகவும் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர் தமிழினத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கடமையாக இருக்கும் என்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியானது, தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க சித்தார்த்தன் தலைமையிற்கு முன் வர வேண்டும், கட்சி பிரதிநிதிகள் மத்தியில் மாவை பகிரங்க அழைப்பு என்பதான இன்றைய ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய ஈழநாடு பத்திரிகையுடைய இனிய செய்திகளாக, ஒற்றுமைப்பட சகலரும் ஒத்துழைக்க வேண்டும், சித்தார்த்த நம்பி என்பதாக காணப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, அரசியல் தலைமைகளின் ஒற்றுமைக்கு தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம், தனிப்பட்ட ரீதியாகவும் மற்றவர்களுடனும் பேசியும் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இது தனி ஒரு மனிதன் செய்யக்கூடிய விடயமல்ல. மாவை சீனாதராஜா, சுரேஷ் பிரமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் போன்ற அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை எடுக்க வேண்டும் என்று புலட்டின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். நேற்றைய தினம் காண சதானந்த நினைவஞ்சல் நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா, தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒற்றுமை முயற்சிக்கு தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமை தாங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பில் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோதே இவ்வாறு கூறியிருக்கின்றார். மேலும், நாம் தொடர்ச்சியாக அரசியல் தலைமைகளின் ஒற்றுமைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம், தனிப்பட்ட ரீதியாகவும் மற்றவர்களுடன் பேசி பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய விடயமல்ல. அன்றிருந்த அரசியலுக்கும் இன்றுள்ள அரசியலுக்கும் பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் எல்லோருமாக ஒன்றிணைந்து ஒற்றுமை முயற்சியை முன்னெடுத்து எல்லா கட்சிகளின் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஆக குறைந்தது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்கள் ஒற்றுமைப்படுவோமாக இருந்தால் அடுத்த கட்டமாக ஒரு பலமான தேசிய அரசியல் அமைப்பாக வந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே மாவை சீனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் போன்ற அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை எடுக்க வேண்டும் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது, ஒற்றுமைப்பட சகலரும் ஒத்துழைக்க வேண்டும், சித்தார்த்தன் எம்பி என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தி, புகைப்படத்துடன் காணப்படுகின்றது, சுன்னாகத்தில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது, ஒரே நாளில் இரு சம்பவங்கள் என்பதாக காணப்படுகின்றது. சுன்னாகம் கந்தருடையில் எரிவாயு சிலிண்டருடன் பொருத்தப்பட்டிருந்த அடுப்பு வெடித்து சிதறியது. இந்த சமயம் சமையலறையில் எவரும் இருக்காததால் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கற்பப்புனை பிள்ளையார் கோவில் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வெடிப்பு இடம்பெற்ற வீட்டில் எரிவாயு சிலிண்டர் சமையலறையின் வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே அடுப்பு வெடித்து சிதறியது. இதனால் சமையலறையில் சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டன என்று தெரிய வருகின்றது. இவ்வாறு எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறுவது வடக்கில் இது இரண்டாவது சந்தர்ப்பமாகும். நேற்று முன்தினம் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் வீடு ஒன்றில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது. இதேபோன்று நேற்று கேகாலை ககட்டப்பட்டி பிரதேசத்தில் தண்ணீர் கொதித்துக் கொண்டிருந்த நிலையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது. சிலிண்டருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததால் பெரும் அனர்த்தம் தவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதேபோல புத்தளம் ஆராய்ச்சி கட்டுப்பு பகுதியில் சிறிய சிலிண்டர் ஒன்று நேற்று தீப்பேற்றியது. அதனை வாய்க்காலில் தூக்கி எறிந்தமையினால் சேதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது சுன்னாகத்தில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது, ஒரே நாளில் இரு சம்பவங்கள் என்பதாக இருக்கின்றது அந்த செய்தியில். அதேபோல உண்மையான அக்கறை இருந்தால் நாட்டை இராணுவத்திடம் வழங்குக, ஜனாதிபதியை கேட்கின்றார் தெற்கின் பிரபல தேரர் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. நாட்டில் மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்பெல்லாம் தவிடுபொடியாகியுள்ளது. எனவே நாட்டை 10 வருடங்கள் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தென்மாகாணத்தின் பிரசித்தி பெற்ற தேரர்களில் ஒருவரான கிட்டமானே தம்மாலங்க தேரர் கூறியுள்ளார். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேலும் கூறுகையில், இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒன்றுமில்லை என புதியன பெருமுனவின் முக்கியமான ஒருவர் என்னிடம் கூறினார். இந்த அரசால் நாட்டுக்கு என்ன நடந்தது? இதை யாரிடம் சொல்வது? நாட்டையும் நாசமாக்கி அரசியலையும் நாசமாக்குகின்றனர். 69 லட்சம் பேரில் 60 லட்சம் பேர் வேதனையில் இருக்கின்றனர். அமைச்சர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த தேவைக்கில்லாத ஜனநாயகம் எல்லாம் தேவையில்லை. நாட்டின் மீதும் மக்கள் மீதும் அன்பு இருக்குமாயின் ஜனாதிபதி கோட்டாபய 10 வருடங்களுக்கு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது
உண்மையான அக்கறை இருந்தால் நாட்டை இராணுவத்துடன் வழங்குக ஜனாதிபதியை கேட்கின்றார் தெற்கின் பிரபல தேரர் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அதேபோல கொரோனா தொற்றால் மேலும் 27 பேர் மரணம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் மேலும் 27 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தனர். 14 ஆண்களினதும் 13 பெண்களினதும் மரணங்கள் இவ்வாறு பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன என்று அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,305 உயர்வடைந்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது கொரோனா தொற்றால் மேலும் 27 பேர் மரணம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஊடாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டு இராணுவத்தின் அராஜக செயற்பாடுகள் தலை தூக்கியுள்ளன. எனவே தமிழர் தாயக பகுதிகளிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்று சிவகுரு ஆதீன குருமுதல்வர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் செய்தியாளர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். மேலும் ஊடக சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் 4 தூண்களிலே ஒன்றாகும். அந்த ஊடக சுதந்திரம் எந்த தேசத்திலே மறுக்கப்படுகின்றதோ அங்கே அராஜகம் பயங்கரவாதம் தலை தூக்கி ஆடுகின்றது. ஆகவே எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களை மரபுவழி தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையை கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் தமிழ் தேசிய அடிப்படையிலே அறவழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழினம் தனது நீதிக்காக நீண்ட நெடும் பயணத்தில் பல ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறைகள், அராஜகங்கள், பயங்கரவாதங்கள் என்பவற்றை கண்டித்திருக்கின்றது. அவ்வாறான அடக்குமுறைகளும் அராஜகங்களும் பயங்கரவாதங்களும் அரசு இயந்திரங்களான இராணுவம், போலீசார் மற்றும் ஏனைய கட்டமைப்புகள் ஊடாக காலங்காலமாக தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே ஊடகவியலாளர் விஸ்வச்சந்திரன் ஊடக சுதந்திரத்தையும் நடுநிலைத்தன்மையையும் தர்மத்தையும் பேணி பாதுகாத்து அச்செய்திகளை சரியான விதத்திலே முன்னெடுத்து வரும் போது அவர் மீது காட்டுமிராண்டித்தனமாக பயங்கரவாதமாக பணமட்டையிலே முட்கம்பியை சுற்றி இராணுவத்தினர் தாக்கியிருக்கின்றார்கள். அதனை கேட்கும் போதே மனம் மிகுந்த வேதனை அடைகின்றது. இந்த அராஜகங்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்ற இந்த இராணுவம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் தேவையில்லை, தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என கடுமையாக வேண்டுகோளாக முன்வைக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தி வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தி, அச்சுறுத்தி மதம் மாற்ற முயற்சி, மாங்குளத்தில் 3 கைதாகினர் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. சைவ சமயத்தவர் ஒருவரை அச்சுறுத்தி மதம் மாறுமாறு கூறியவர்களில் 3 மாங்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது, மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 9 மணியளவில் ஹையஸ் வாகனம் ஒன்றில் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற ஒரு மத பிரிவினர் அந்த வீட்டின் உரிமையாளருடன் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறி தங்கள் மதம் தொடர்பில் கூறுவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அவர் மறுத்ததுடன் அவர்களை அங்கிருந்து செல்லும்படியும் கேட்டுள்ளார். ஆனால் அங்கு நின்ற அவர்கள் அவரின் மதம் தொடர்பில் அறிந்து கொண்டு அவர் வணங்கும் தெய்வத்தை நிந்தை செய்ததுடன் அவரை சபிப்பது போன்று நடந்தனர். மதுவெறியில் நின்ற அவர்கள் அவரை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் பாணியில் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் அவரை தகாத வார்த்தைகளாலும் திட்டினர் என்று கூறப்படுகின்றது. நீண்ட நேரத்தின் பின்னரே அங்கிருந்து சென்றனர். எனினும் அவர்களின் செயற்பாடுகளால் அச்சமடைந்த அவர் அவசர போலீஸ் இலக்கத்துக்கு அழைப்படுத்தி தமக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் குறித்து முறைப்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாங்குளம் போலீசார் விசாரணை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படும் 3 கைது செய்தனர் என்று முறைப்பாட்டாளருக்கு தெரிவித்தனர். அத்துடன் அவரிடமிருந்து வாக்குமூலத்தையும் பெற்று சென்றனர் என்று தெரிய வருகின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது அச்சுறுத்தி மதம் மாற்ற முயற்சி, மாங்குளத்தில் 3 கைதாகினர் என்பதாக காணப்படுகின்றது. அதுவே மற்றொரு செய்தி, நெடுந்தீவிலும் சடலம் ஒதுங்கியது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய இல்நாடு பத்திரிகையில். நெடுந்தீவு கடற்கரையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. சடலத்தை அடையாளம் காண முயற்சியிலும் மேலதிக நடவடிக்கையிலும் நெடுந்தீவு போலீசார் ஈடுபட்டனர். இதேவேளை நேற்று முன்தினம் சனிக்கிழமை வடமராட்சி பிரதேசத்தில்
மணல்காடு மற்றும் வல்வெட்டித்துறை கடற்கரை பகுதிகளிலும் இரு சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. இந்த இரு சடலங்களும் இனங்காணப்படாத நிலையில் நேற்று மூன்றாவதாக ஒரு சடலம் கரையொதுங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் மற்றொரு செய்தியாக, இலங்கையை அமெரிக்கா ஜனாதிபதி புறக்கணித்தது ஆச்சரியமானதில்லை என்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக மாநாட்டுக்கு இலங்கையை அழைக்காதது குறித்து ஆச்சரியமடையவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி இதனை தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலேயோ அல்லது பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கையிலேயோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அவ்வளே ஜனாதிபதியாக பதவி வகித்தவரோ பிரதமராக பதவி வகித்தவரோ அல்லது அமைச்சர்களோ காரணம் என தெரிவிக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமற்றவர்களையே ஜனாதிபதி குற்றம் சாட்டுகின்றார். நீதித்துறை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாதவர்களின் சிவில் உரிமையை பறிக்கப் போவதாக தெரிவிக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணானது என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி, இது அரசியலமைப்பின் சில பிரிவுகளை மீறுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளது. அரசமைப்பை பின்பற்றப் போவதாக ஜனாதிபதி செய்துள்ள சத்திய பிரமாணத்துக்கு இது முரணானது என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கை இந்த அரசாங்கத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதியின் ஜனநாயக மாநாட்டுக்கு அழைக்கப்படாதது ஆச்சரியம் அளிக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இலங்கையை அமெரிக்க ஜனாதிபதி புறக்கணித்தது ஆச்சரியமானதல்ல ஐதேக அறிக்கை என்பதாக காணப்படுகின்றது. அதே போல் இரண்டு செய்திகள், பானின் விலை ரூபாய் 10 உயர்வு என்பதாகவும் கொத்து ரொட்டியின் விலையும் எகிறியது என்பதாகவும் காணப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பானின் விலை 10 ரூபாயால் அதிகரித்துள்ளது. 450 கிராம் எடை கொண்ட ஒரு ராத்தல் பானை விலையே இவ்வாறு 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 1 கிலோகிராம் மாவின் விலை 17 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மொத்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் அறிவித்த நிலையிலேயே பானின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியும். அதே போல் கொத்துரொட்டி மற்றும் ரோல்ஸ் போன்ற சிற்றுண்டிகளின் விலையும் அதிகரிக்கப்பட்டதாக சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் அதிகரித்துள்ளது. கோதுமை மாவின் விலை 1 கிலோ 17 ரூபாயால் அதிகரித்ததை அடுத்து சிற்றுண்டிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொத்து ரொட்டி 10 ரூபாவாலும் கிழங்கு ரொட்டி, ரோல்ஸ், பராட்டா ரொட்டி போன்ற சிற்றுண்டிகள் 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் அடுத்ததாக இன்றைய உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி, அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகின்றது ஐநா என்பதாக காணப்படுகின்றது. நாட்டின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஆட்சி நிர்வாகம், சிறந்த குடியுரிமை தொடர்பு மற்றும் அனைத்து இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் ஆகியவற்றை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இலங்கைக்கு பயணம் செய்திருந்த மத்திய கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி பொதுச் செயலாளர் காலி கியாரி வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய மற்றும் கடந்த கால சவால்கள் தொடர்பாகவும் வாய்ப்புகள் தொடர்பாகவும் இலங்கையில் பல்வேறுபட்ட தரப்பினரது அபிப்பிராயங்களை கேட்டறிந்து கொள்ள முடிந்தமை மிச்சத்தக்கது என்றும் தெரிவித்துள்ள அவர், சமாதானம் மற்றும் அபிவிருத்தி விடயங்களில் இலங்கையும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதை அவர்கள் வரவேற்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை அனைத்து இளைஞர்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியம் தொடர்பாக வலியுறுத்தியுள்ள அவர், அவற்றை நிறைவேற்றுவதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தயாராக இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வந்திருந்த காலி கியாரியின் பணிகள் கடந்த வியாழக்கிழமையுடன் முடிவடைந்திருந்தன. அவர் இலங்கையில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ், நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, நீதியமைச்சர் அலி சப்ரி, எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், ராஜதந்திரிகள் என பலர் தரப்பினரிடம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தி
அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகின்றது ஐநா என்பதாக காணப்படுகின்றது. அது உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. நாங்கள் இன்று வழியாக இருக்கின்ற உதயம் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். முதல் பக்கத்தில் கொரோனா சாவு 27 தொற்று 742 என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் நேற்று முன்தினம் 27 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர் என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 13 பெண்கள் என்றும் 14 ஆண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு கூட நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,305 ஆக உயர்வடைந்துள்ளது. இலங்கையில் நேற்று 742 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் இதுவரை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 562,520 ஆக உயர்ந்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது. அது கொரோனா தொற்றுடன் தொடர்புடைய செய்தியாக காணப்படுகின்றது. இதேபோல இளம் தாய் திடீரென உயிரிழப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தலை சுற்று வாந்தி காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி உதயநகர் கிழக்கை சேர்ந்த 19 வயது பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இவர் 2 மாத குழந்தையின் தாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 18 இவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கடந்த 22 மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நானா பிரேம்குமார் மேற்கொண்டார். சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இளம் தாய் திடீரென உயிரிழப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல நெடுந்தீவு கடற்கரையில் கரையொதுங்கியது சடலம் என்பதாக காணப்படுகின்றது. இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதே போல 12 சிறுவனை தாக்கி விரட்டிய தாய் கொடிகாமம் போலீசாரால் கைது என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. 12 மகனை வீட்டிலிருந்து அடித்து விரட்டிய குற்றச்சாட்டில் தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு கொடிகாமத்தில் இடம்பெற்றுள்ளது. பெண்ணின் கணவர் 2 முன்னர் காலமாகியுள்ளார். நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இருந்த மகனை தாய் வீட்டில் இருக்க வேண்டாம் என்று அடித்து விரட்டியுள்ளார் என்று கூறப்படுகின்றது. சிறுவன் இரவு முழுவதும் வீதியில் நின்றுள்ளார். நேற்று காலை கொடிகாமம் போலீஸ் நிலையம் சென்று இது தொடர்பில் சிறுவன் முறையிட்டான் என்று தெரிவிக்கப்பட்டது. விசாரணைகளை மேற்கொண்ட கொடிகாமம் போலீசார் நேற்று நண்பகல் தாயை கைது செய்துள்ளனர். சிறுவன் போலீஸ் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அதேபோல கடந்த 7 தாய் தாக்கியதில் சிறுவன் 5 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றான் என்று கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட தாயை நீதிமன்றம் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது சிறுவனை 12 சிறுவனை தாக்கி விரட்டிய தாய் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல சிற்றுண்டிகளின் விலைகளேற்றம், யாழிலும் பானின் விலை 10 அதிகரிப்பு, மனுஷின் விலையும் 5 உயர்வு என்பதாக இந்த பொருட்களின் மாவுடன் தொடர்புடைய கோதுமை மாவுடன் தொடர்புடைய பொருட்களுடைய விலையேற்றம் தொடர்பிலான செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அதே போல காணி சுபீகரிப்புக்கு எதிராக இன்று மாதங்களில் போராட்டம் அனைவருக்கும் அழைப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய உதய பத்திரிகையில் மாதகல் பிரதேசத்தில் J150 கிராம அலுவலர் பிரிவில் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று பலி தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜபடேசன் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது J150 கிராம அலுவலர் பிரிவில் 2013 400 மேற்பட்ட பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினரின் தேவைக்காக சுவீகரிக்கப்படவிருந்தன. பலி தென்மேற்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து 300 மேற்பட்டவர்களின் காணிகள் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. 2014 மக்கள் மீளக்குடியமர்ந்த போதும் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படாதிருந்தன. அங்குள்ள 14 காணிகள் இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட உள்ளன என்று வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணிகளுக்குள் 10 மேற்பட்ட பொதுமக்களின் காணிகளும் உள்ளடங்குகின்றன. அந்த காணிகளை அளவீடு செய்ய நடவடிக்கைகள் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள், தமிழ் தேசிய பேச்சாளர்கள், பொதுமக்களின அனைத்து தரப்பினரையும் இணைந்து காணி அபகரிப்பை தடுக்கும் முகமாக இன்று காலை 8:30 அந்த இடத்தில் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோருகின்றோம் என்றுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது காணி சுவீகரிப்புக்கு
எதிராக இன்று மாதங்களில் போராட்டம் அனைவருக்கும் அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல கந்தரோடை கேகாலையில் வெடித்தன எரிவாயு அடுப்புகள், மக்கள் பெரும் குழப்பம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அண்மையாக நாட்களாக இந்த எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பிலான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று எரிவாயு அடுப்புகள் இரண்டு வெடித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. ஒன்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடையில், மற்றியது கேகாலையில். எனவே இது தொடர்பில் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல கிண்ணியா படகு விபத்து, மற்றொரு சிறுமி மரணம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய உதயம் பத்திரிகையில். கிண்ணியா குறிஞ்சாக்கனி படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வடைந்துள்ளது. படகு விபத்தில் பாதிக்கப்பட்டு திருகோணமலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குறிஞ்சாக்கனியை சேர்ந்த 6 சிறுமி ஒருவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிண்ணியா அல் அஸ்கர் வித்தியாலயத்தில் தரம் 1 கல்வி கேட்கும் ரபீஸ் பாத்திமா என்ற சிறுமியை உயிரிழந்துள்ளார். கடந்த 23 நடைபெற்ற இந்த படகு விபத்தில் 5 சிறுவர்கள் உட்பட 6 உயிரிழந்துள்ளனர். பலர் பாதிப்புக்குள்ளாகியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கிண்ணியா படகு விபத்து, மற்றொரு சிறுமி மரணம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல சித்தார்த்தன் தலைமையில் ஒற்றுமைக்கான முயற்சிகள் வேண்டுகோள் விடுத்தார் மாவி என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி இன்றைய தமிழ்நாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பார்த்திருந்தோம். நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராயா இவ்வாறு அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம் என்பதான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இன்றைய உதய பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் ஊடகவியலாளர் ஒருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு செய்தி சேகரிப்புக்காக சென்றபோது தன் மீது இராணுவ சிப்பாய்கள் தாக்குதல் நடத்தியதாக பிராந்திய ஊடகவியலாளரும் முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் பொருளாளருமான விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் குற்றம் சுமத்தியிருந்தார். காயங்களுக்குள்ளான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு ஊடக அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள், சித்திரவதைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், ஊடக சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதேவேளை ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நேற்று மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்ட ஊடக அமையம், மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் என்பவற்றின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள ஊடகவியலாளர்களின் நினைவு தூவி முன்றலிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம் என்பதாக இருக்கின்றது. அதேபோல ஊடகவியலாளர் மீது தாக்குதல், 3 இராணுவத்தினர் கைது என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய உதயம் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 3 இராணுவத்தினர் முல்லைத்தீவு போலீசாரால் நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் செய்தி சேகரிப்புக்காக சென்ற ஊடகவியலாளரான விஸ்வச்சந்திரன் மீது முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் வைத்து இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. காயங்களுக்குள்ளான ஊடகவியலாளர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் 3 இராணுவத்தினரை கைது செய்துள்ளனர். கைது செய்தவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று போலீசார் தெரிவித்தனர். ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரத்னவிடம் கேள்வி எழுப்பிய போது இராணுவ வீதி தடையை காணொலி பதிவு செய்து கொண்டிருந்த நபரை விசாரணை செய்ய முயற்சித்த போது அந்த நபர் அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சித்த சந்தர்ப்பத்தில் தடுமாறி விழுந்தார் என்றும், ஊடகவியலாளர் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஊடகவியலாளர் மீது தாக்குதல், 3 இராணுவத்தினர் கைது என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய உதயம் பத்திரிகையை முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. தமிழர் பகுதிகளில் இராணுவ ஆட்சி கொந்தளிக்கின்றது, எதிர்கட்சி என்பதாக இருக்கின்றது. மாவீரர் நாளில் தமிழர் பகுதிகளில் இராணுவத்தினர் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமை மற்றும் மாவீரர் நாள் கைதுகள் என்பன இராணுவ ஆட்சியையே எடுத்து காட்டுகின்றது.
தமிழர் பகுதிகளில் ஆயுத படைகளின் செயற்பாடு நாட்டுக்கே அபகீர்த்தி, இறந்தவர்களை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உண்டு என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. தமிழர்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் ஆயுத படைகள் நடந்து கொண்ட விதம் நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் இராணுவ ஆட்சிக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தினர். இதன்போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கில் மக்களை மட்டுமல்ல ஊடகவியலாளரையும் படையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர் என்று ஊடகங்கள் வாயிலாக அறிந்தோம். அதேவேளை சிலர் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இந்த அராஜக நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம். இறந்தவர்களை நினைவேந்த அனைவருக்கும் உரிமை உண்டு. இதில் இன மத மொழி வேறுபாட்டை காட்டக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் தற்போது நடப்பது காட்டாட்சி என்பதை வடக்கு கிழக்கில் மாவீரன் நாள் என்று அரச படைகள் நடந்து கொண்ட விதம் எடுத்து காட்டுகின்றது. போரில் இறந்தவர்களை அமைதியாக நினைவேந்த பல இடங்களில் நீதிமன்றமே அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதையும் மீறி இராணுவத்தினருடன் சேர்ந்து போலீசார் நடந்து கொண்ட விதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டில் இன ரீதியில், மத ரீதியில், மொழி ரீதியில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமெனில் தமிழர்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களை உள ரீதியில் மேலும் காயப்படுத்தக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்காவும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது தமிழர் பகுதிகளில் இராணுவ ஆட்சி கொந்தளிக்கின்றது எதிர்க்கட்சி என்பதாக இன்றைய பலமுறை பத்திரிகையுடைய பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதே போல பலமுறை பத்திரிகையினுடைய ஏனைய செய்தியிலாக ஊடகவியலாளரை தாக்கிய மூன்று இராணுவத்தினர் கைதாகி விடுதலை என்பதான செய்தியும், நெடுந்தீவு கடற்கரையில் ஆணின் சடலம் கரையொதுங்கியது, இதுவரை மூன்று சடலங்கள் மீட்பு என்பதான செய்தியும், கோதுமை மா விலை அதிகரிப்பின் எதிரொலி பான் பத்து ரூபாயாலும் பனிஸ் 5 ரூபாயாலும் குத்துரொட்டி 10 ரூபாயாலும் சிற்றுண்டிகள் 5 ரூபாயாலும் அதிகரிப்பு என்பதாக செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதேபோல யாழ் கந்தரோடையிலும் சிலிண்டர் அடுப்பு வெடித்து சிதறியது, பெரும் குழப்பத்தில் மக்கள் என்பதாகவும், 12 வயது மகனை தாக்கிய தாய்கொடி கிராமத்தில் கைது என்பதாகவும், அதேபோல கொரோனாவால் 27 பேர் பலி என்பதான செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் இன்றைய பலம்புரி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இருக்கின்றது. அதேபோல ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வினை ஏற்க தயாராக இல்லை, கஜேந்திரகுமார் எம்பி ஐநாவிடம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் ஒற்றை ஆட்சி கட்டமைப்புக்குள் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று ஐக்கிய நாடுகள் உதவி பொதுச் செயலாளரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஒற்றை ஆட்சி கட்டமைப்பை வலுவாக்கி சிங்கள பௌத்த நாடாக இலங்கையை பிரகடனப்படுத்துவதற்கு முயல்வதாகவும், அதனை தடுப்பதற்கு சர்வதேசத்தின் முழுமையான அழுத்தம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஐநா உதவி பொதுச் செயலாளர் காலித் கியாரிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார், செயலாளர் கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஐநா பதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் மற்றும் அரசியல் பிரிவைச் சேர்ந்த எட்வர்ட் ரிஷ் மற்றும் ஜே பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வினை ஏற்க தயாராக இல்லை, கஜேந்திரகுமார் எம்பி ஐநாவிடம் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல தமிழரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஐநா வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் சிறுபான்மையினரை உள்ளடக்கிய ஆர்சி நிர்வாகம், சிறந்த குடிமை தொடர்பு மற்றும் அனைத்து இளைஞர்களினதும் உரிமைகளை பாதுகாத்தல் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்று இலங்கைக்கு பூஜ்ஜியம் மேற்கொண்டிருந்த மத்திய கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி பொதுச் செயலாளர் காலித் கியாரி வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான திணைக்களத்தின் மத்திய கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி பொதுச் செயலாளர் அவருடைய உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்திருந்தபோது அவருடைய விஜயமானது வியாழக்கிழமையுடன் முடிவுக்கு வந்தது. இந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. குறித்த செய்தியை நாங்கள் இன்றைய உதயம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பார்த்திருந்தோம். அதேபோல கடற்படையின் தேவைக்காக மாதங்களில் 2 வருடங்களில் இன்று காணி அளவீடு போராட்டத்துக்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதேபோல மதம் மாற்றிகள் மூவர் மாங்குளத்தில் கைது என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தியை நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதேபோல வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும். இலங்கையின் கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில்
உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாவன்ன பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை விளம்பர பத்திரிகையினுடைய முதல் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. எனவே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று ஒளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி விதங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் ஒமிக்ரான் திரிவால் இலங்கையும் ஆபத்தில், அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்து என்பதாக ஒரு செய்தி ஒளிவந்திருக்கின்றது பிரதான செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ள வீரியமிக்க ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் திரிவு தொடர்பில் உலக நாடுகள் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கமும் அவை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருந்தாலும் புதிய வைரஸ் திரிவுக்கு எதிரான வீரியம் குறைவாகவே காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரஞ்சித் பட்டுவன்துட்டுவ சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை கிடைத்த தரவுகளின் பிரகாரம் ஒமிக்ரானின் புதிய திரிவு மிகவும் ஆபத்தானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் திரிவானது பல வழிகளிலும் நாட்டுக்குள் நுழைய முடியும் என்று சுகாதார அமைச்சு இதுகுறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தற்போதைய நிலைமை காரணமாக இலங்கையும் ஆபத்தில் உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய மாறுபட்ட திரிவு பல வழிகளிலும் நாட்டுக்குள் நுழைய முடியும், கடல் வழியாக நாட்டுக்குள் நுழைய முடியும். அதே வகையான திரிவுகள் உள்நாட்டிலும் திரிவடையக்கூடும். புதிய திரிவுகள் குறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் திரிவு காரணமாக தென்னாப்பிரிக்காவின் பல நாடுகளில் இருந்து வருபவர்களை தடை செய்ய அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சு எடுத்த தீர்மானத்தை சுகாதார தொழிற்சங்கங்கள் வரவேற்றுள்ளன. எனினும் இழுமாறாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாமையினால் இந்த புதிய திரிவு நாட்டுக்குள் நுழைந்ததா என்பதை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் மரபணு பரிசோதனைகளை மேற்கொண்டு புதிய திரிவினை கண்டறிந்துள்ளதாகவும், எனவே எழுமாறான பரிசோதனைகளை மேற்கொள்ளாத இலங்கை போன்ற நாடு ஒமிக்ரான் திரிவு நுழைந்ததா என்பதை நாடு எவ்வாறு தீர்மானிக்க முடியும் எனவும் சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரை 6 நாடுகளின் பயணிகளுக்கும் நாட்டுக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா, போஸ்வானா, லெசோதோ, நவீபியா, சிம்பாபே, சுவாசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்படுவதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் புதிய கொரோனா திரிவான ஒமிக்ரான் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று நாட்டுக்கு வருகை தந்த பயணிகளை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த உள்ளதாகவும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மசேன தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது ஒமிக்ரான் திரிவால் இலங்கையும் ஆபத்தில், அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தி என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல ஒமிக்ரான் திரிவு ஏற்கனவே நாட்டுக்குள் புகுந்திருக்கலாம் சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டுக்குள் நுழைபவர்களுக்கு PCR பரிசோதனை மற்றும் மக்கள் மத்தியிலான இழுமாறான பரிசோதனைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சர் தடை விதித்தமையினால் நாட்டுக்குள் ஏற்கனவே ஒமிக்ரான் வைரஸ் திரிவு இருக்கலாம் என சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தடுப்பூசி மூலமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக ஒரு நாடாக நாம் கோவிட் நோயை ஓரளவு கட்டுப்படுத்தி வருகின்றோம். ஒமிக்ரான் வைரஸ் திரிவு மீண்டும் திரிவாகும் என்பதுடன் இது தற்போதுள்ள அனைத்து தடுப்பூசிகளுக்கும் கட்டுப்படாதது. எனவே ஒமிக்ரான் நாட்டுக்கு நுழைகின்றது என்பது வசந்த காலம் முடிவுக்கு வருகின்றது என்று அர்த்தம். ஆனால் நாட்டுக்குள் நுழைபவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதில்லை, அவற்றை நாம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். சமீபத்திய வாரங்களில் P11529 மாறுபாட்டின் அடையாளத்துடன் நோய் தொற்றுகள் கடுமையாக அதிகரித்துள்ளன. முதல் உறுதிப்படுத்தப்பட்ட P11529 தொற்று நவம்பர் 9ஆம் தேதி சேகரிக்கப்பட்டது. இந்த வகை அதிக எண்ணிக்கையிலான திரிவுகளை கொண்டுள்ளது. பொதுமக்கள் தயார்படுத்துவதற்கு
பொதுமக்களை தயார்படுத்துவதற்கேற்ற வகையில் மக்கள் மத்தியில் இழுமாறான பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். மாவட்டம் முழுவதிலும் உள்ள பாடசாலைகள் தொழிற்சாலைகள் அறிவியல் அடிப்படையிலான ஆய்வு செய்து அவற்றின் முடிவுகள் அடிப்படையில் நடமாடும் ஆய்வு கூடங்களை செயற்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது ஒமிக்ரான் திரிவு ஏற்கனவே நாட்டுக்குள் புகுந்திருக்கலாம், சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் இந்த ஒமிக்ரானுடன் தொடர்பட்ட செய்தி ஒன்று உட்பக்கத்தில் காணப்படுகின்றது, அதனையும் பார்க்கலாம். தடுப்பூசிகளுக்கு ஒமிக்ரான் அடங்காது என்பதாக வைத்தியர் சந்தீப ஜீவேந்தர் கூறுகின்றார் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. உலகில் கண்டறியப்பட்ட 5வது கோவிட் புரல்வான ஒமிக்ரான் வைரஸானது அதிவேகமாக பரவக்கூடியதால் வீரியம் அடைவதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டாலும் தொற்றினால் பாதிக்கப்படும் தன்மை அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சந்தீப ஜீவேந்தர் தெரிவித்துள்ளார். புதிய வைரஸ் திரிவு தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் நிரூபிக்கப்பட்ட தரவுகள் இல்லை என்றாலும் இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தடுப்பூசி மூலமான நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றிலிருந்து விலகி செல்லும் நிலை காணப்படுகின்றது என்பதாகவும் அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அதே போல மாவின் விலை 14 ரூபாவால் அதிகரிப்பு, பான் விலை கொத்து 10 ரூபாவால் உயர்வு என்பதாக செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே இன்று பார்த்த செய்தி. அதே போல முல்லைத்தீவு ஊடகவியலாளர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்ற கண்டன போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல ஊடகவியலாளரை தாக்கிய இராணுவத்தினருக்கு பிணை என்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்ல கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமின்றி அடுப்புக்களும் வெடிக்கின்றன யாழ்ப்பாணம் கேகாலையில் இரு வெடிப்புகள் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல வடக்கு கிழக்கில் ஏன் இந்த வன்முறை, பிரதான எதிர்க்கட்சி கடும் கண்டனம் என்பதாகவும் காணப்படுகின்றது. மாவீரர் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட இராணுவ கெடுபடிகள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே இன்றைய வலமுறை பத்திரிகை பிரதான செய்தியாக பார்த்திருந்தோம். ஜால் தினக்குழு பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. புலிகள் மீதான தடையை நீக்கும் மனுவை ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் நிராகரிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. விடுதலை புலிகளை ஐரோப்பாவுக்குள் சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக தடை செய்வதை நீக்குவதற்கு மேன்முறையீட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நீதிமன்றம் கடந்த வாரம் நிராகரித்துள்ளது. விடுதலை புலிகளின் ஐரோப்பிய அரசியல் துணை பிரிவான டென்மார்க்கை தளமாக கொண்ட மனிதர்களுக்கு அவர்களது சட்ட செலவுகளையும் ஐரோப்பிய ஒன்றிய பேரவை ஏற்படுத்திய செலவுகளையும் செலுத்துமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட 10 வருடங்களின் பின்னர் 2019 ஜனவரியில் ஐரோப்பிய கவுன்சிலால் புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக மீள பட்டியலிடப்படுவதை மறுபரிசீலனை செய்யுமாறு அவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோல்விக்கு உள்ளாகியிருந்த போதிலும் விடுதலை புலிகளின் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் புத்துயிர் பெறும் ஆற்றல் இருந்து வருவதாக ஐரோப்பிய கவுன்சில் 2019 கூறியிருந்தது. விடுதலை புலிகள் இயக்கம் முதன் முதலில் 2006 பயங்கர ஐரோப்பிய ஒன்றியத்தால் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஐக்கிய ராஜ்யம் மற்றும் வட அயர்லாந்து ஆதரித்தன. சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தின் அர்த்தத்தில் ஆயுத மோதல்கள் இருப்பது பயங்கரவாதத்தை தடுப்பதை விளக்கவில்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இது புலிகள் மீதான தடையை நீக்கும் மனுவை ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் நிராகரிப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, அமெரிக்கா இந்தியா இணைய வேண்டும் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு ஒன்றை காண இந்தியாவுடன் இணைந்து ஊக்கத்தை கொடுக்குமாறு அமெரிக்காவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. வாஷிங்டனில் இராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான சட்ட நிபுணர்கள் தூதுக்குழு அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த தூதுக்குழுவில் மூத்த சட்ட நிபுணர்களான கனக ஈஸ்வரனும் நிர்மலா சந்திரஹாசனும் அடங்கியிருந்தனர். அவர்கள் மூவருமே அமெரிக்க அதிகாரிகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அமெரிக்கா மீண்டும் இணையவிருக்கும் நிலையில் தீர்வு காணப்படாமல் இருக்கும் பொறுப்பு கூறல் மற்றும் நீதி பிரச்சினைகளுடன் சேர்த்து தமிழ் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு ஒன்றை வாஷிங்டன் வலியுறுத்த வேண்டியது முக்கியமானதாகும் என்றும் சுமந்திரன் லண்டனில் இருந்து த ஹிந்துவின் கொழும்பு செய்தியாளர் மீரா சிறீநிவாசனிடம் தெரிவித்திருக்கின்றார்.
அமெரிக்காவில் பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்ட சுமந்திரன் லண்டன் சென்று பிரிட்டிஷ் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் தொடர்பான மைய குழுவுக்கு ஐக்கிய ராஜ்யம் தலைமை தாங்குகின்றது. ஜெனீவாவில் உள்ள பேரவையில் 2022 மார்ச்சில் நடைபெறவிருக்கும் கூட்டத்தொடரில் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் இலங்கை தொடர்பாக எழுத்து மூல அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கவிருக்கின்றார். நீண்டகால உள்நாட்டுப் போரிலிருந்து இன்னமும் மீண்டு கொண்டிருக்கும் இலங்கையில் அரசியல் தீர்வொன்றுக்காக பேச்சுக்களில் பங்கேற்கும் பிரதான சர்வதேச பங்காளியாக இதுவரையில் இந்தியாவே விளங்கும். அதேபோலே மேற்குலக வெள்ளாதிக்க நாடுகள் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி தொடர்பிலேயே அக்கறை காட்டுகின்றன. புதிய அரசியலமைப்பு ஒன்றை வரைவதற்கான ராஜபக்சே அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மத்தியில் அரசியல் தீர்வொன்றுக்கான அவசர கோரிக்கைக்கு வலு சேர்க்க அமெரிக்காவை அழைக்கும் கூட்டமைப்பின் நகர்வு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால்தான் அரசியலமைப்பு வரைவு துறையில் நிபுணத்துவம் கொண்டவர்களை முழுவதுமாக கொண்ட தூதுக்குழு அமெரிக்கா சென்றது. 2009 ஆண்டில் உள்நாட்டுப் போரின் முடிவுக்கு பிறகு நீதியான அரசியலமைப்பு இணக்கப்பாடு ஒன்றின் ஊடாக நிலையான அரசியல் தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்பதே கூட்டமைப்பின், குறிப்பாக அதன் தலைவரான முதுபெரும் அரசியல்வாதி இரா சம்பந்தனின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. 1987 ஜூலை இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையின் விளைவாக கொண்டுவரப்பட்ட இலங்கை அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் ஒரு அவசியமான நடவடிக்கை ஆனால் போதுமானதில்லை என்பதே கூட்டமைப்பின் நிலைப்பாடாகும். மாகாணங்களுக்கு ஓரளவு அதிகாரங்களை உறுதிப்படுத்துகின்ற அந்த திருத்தத்தை இலங்கை அரசாங்கங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. மாகாணங்களுக்கு போதுமான அதிகாரங்களை பரவலாக்கம் செய்யாமல் தொல்லியல் அல்லது சூழல் பாதுகாப்பு செயற்திட்டங்களின் வடிவில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளில் சிங்களவர்களை குடியேற்றி வடக்கு கிழக்கின் குடிப்பெரம்பலை மாற்றும் அரசின் பாரிய முயற்சிகளை எம்மால் தடுக்க முடியாது என்று சுமந்திரன் சொன்னார். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அத்துடன் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் தொடர்ச்சியான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. ஆனால் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கு முன்னதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உறுதியளித்த தேர்தல் சீர்திருத்தங்களை செய்வதற்கு முன்னதாகவும் இலங்கை அரசாங்கம் 9 மாகாணங்களுக்கும் தேர்தல்களை நடத்துமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்பதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அது இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு அமெரிக்கா இந்தியா இணைய வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனிடம் இரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை மேற்கோள் காட்டி தி ஹிந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதேபோல் கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. எரிவாயுவின் தரத்தை பரிசோதிக்க 7 மாவட்டங்களிலிருந்து மாதிரிகள், ராஜாங்க அமைச்சர் லசந்த அழுகியவண்ண என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. நாட்டில் தொடர்ச்சியாக சமையல் எரிவாயு கசிவினால் வெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்படும் நிலையில் பாவனையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் சந்தையில் உள்ள எரிவாயுவின் தரத்தை பரிசோதிப்பதற்காக 7 மாவட்டங்களிலிருந்து மாதிரிகள் பெறப்பட உள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழுகிவண்ண தெரிவித்துள்ளார். எரிவாயு தொடர்பில் அண்மை காலமாக நாட்டில் வளமைக்கு அப்பாற்பட்ட விடயம் இடம்பெற்றுள்ளதாகவும் எரிவாயுவின் தரத்தை பரிசோதிப்பது இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பொறுப்பாகும் எனவும் அது தரத்தை பரிசோதிக்க ஒத்துக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருந்து பிரதேசத்தில் உள்ள 16 பிரிவில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவினால் வெடிப்பு சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் இம்மாதம் இதுவரையான காலப்பகுதியில் 6 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் இவரிடத்தில் 8 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் 13 தேதி புலனறுவை வெளிகந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 19 வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்திருந்தார். எனவே இவ்விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இவ்வாறு 7 மாவட்டங்களிலிருந்து மாதிரிகளை பரிசோதிக்க ஆயத்தமாக இருக்கின்றதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை இன்றைய யாழ் திருக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் மீதான பார்வை நிகழ்ச்சி நிரம்பிக்கு வருகின்றது. இன்றும் பழமை போன்ற அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோட். அதே போல ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய ஜுனிஸ்டனுடன் விடைபெறும் நான் கனகநாயகம் வருவேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.